நாடா மவனே, மீன் மாட்டுமா? இப்பதானே போட்டுக்கிறேன், மாட்டம் இரு, கத்திங்க எடுக்காத. ஒரு ரெண்டு மீனா அது பிடிச்சிடுறா, எத்தனை போய் வித்துடலாம். பாக்கலாம் என்னண்ணா, சத்தம் போடாத. டேய் முச்சாமியா, என்னடா பண்ணிக்கிற ஏரியல? இப்பா மீன் பிடிச்சி நிக்கிறேன்பா. எத்தனை மீன் மாட்டி முச்சாமியா? ஒன்ன மாட்டல கண்சாமியா. ஒழுங்கா புடி தெரியடா உங்களுக்கு, நான் நேத்து புடிச்சு பண்ணி வந்தே தெரியல. ஓ புயில் கடக்காத, போய் அந்த பக்கம். டேய் வசபாட்ல மூஞ்சி மேல குத்துவ. யாரை மூஞ்சி மேல குத்துவ? உறா மவனே, கோபப்படாத. முச்சாமியா இப்படி வந்து வந்து அடிக்கிறதுக்கா? அவன் அப்படிதான்பா, அவன் கிட்ட பேச்சு வச்சியாதுப்பா, அச்சிருவான். அப்போ செம்ம விஷமாக்குதாப்பா, நான் உன் பேச்சுக்கு வர மாட்டேன். இனி மட்டும் இந்த போயிச்சான் சித்தப்பா. இந்த வயசுல உனக்கு என்னத்துக்கு பொண்ணு? டேய் முதல்ல சித்தப்பான் சொல்றதை நிறுத்துறா. சித்தப்பான் சொல்றதை நிறுத்தணுமா? வேற என்னன்னு கூப்பிடணும்? ப்ரோன்னு கூப்பிடு, சூப்பரா இருக்கும். ப்ரோவா? ஆ யோ, நீ எனக்கு சித்தப்பாயா? நீ அதெல்லாம் விடுறா, இப்பதான் எனக்கு பொண்ணு கிடைச்சிக்குது, மானத்தை வாங்காத, என்ன ப்ரோன்னு கூப்பிடு. சரி சித்தப்பா. ப்ரோ சரி, பொண்ணு எங்க இருக்குது? ப்ரோக்கர் தஞ்சாவூர்னு சொன்ன, எப்படி போனா? தஞ்சாவூரா? அது ரொம்ப தொலைவுல இருக்குது. எவ்வளவு தொலைவு தான் என்ன? சரி பொண்ணு உனக்கு தரேன் சொல்லிட்டாங்களா? ஏய் போட்டோலாம் அனுப்பிச்சிட்டேன், பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு. ஓகே சொல்லிச்சா? நம்பவே முடியல. சரி சித்தப்பா. ப்ரோ இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் போறது நல்லா இருக்காது. பொண்ணு பார்க்க போறோம்னா கொஞ்சம் கும்பலா போனா நல்லா இருக்கும். கொஞ்சம் கலகலன்னு இருக்கும்ல? கலகலன்னு தான் இருக்கும், ஆனா ஆளுங்களுக்கு என்ன பண்றது? கூட்டு எங்க ப்ரோக்கு பொண்ணு பாக்குறோம், அதனால நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எந்த ஏரியாப்பா? தஞ்சாவூர் தான். தஞ்சாவூரா? அது எங்க பாரு? இது பலாவரத்தை தானே, தஞ்சாவூர் தானே? யோ நீ சொல்றது தாமரம் யா, தஞ்சாவூர் ரொம்ப தொலைவு போகணும் யா. சரிப்பா நாங்க வரோம், ஏசி கார்ல தான் வருவோம், ஏசி ரூம்ல தான் தங்குவோம். என்ன சொல்ற? என்ன சித்தப்பா சொல்ற? என்ன ப்ரோ சொல்ற? கேக்குறாங்க செலவெல்லாம் என்ன பாத்துக்கலாம், வர சொல்றேன். டேய் முச்சாமி குமரசா, செலவெல்லாம் பாத்துக்கலாம், போலாமா தஞ்சாவூருக்கு? சரி அப்ப எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு துணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துருங்க, போயிடலாம். என்ன சொல்றீங்க? வந்துறோம், கார் மட்டும் ரெடி பண்ணி வை. டேய் முச்சாமி நீ டை ஆச்சுக்கா, அக்கறை வந்துருக்கப்பா, வெயிட் பண்ணாதீங்க, கார் வேற வந்துருக்குது. நேனா டை இல்லாச்சின் சம்மே அடிக்கிறேனே. நான் அடடா மவனே, குமரசா எல்லாத்துக்கும் நீயா? நான் கஞ்சாமி காணா. அதான் பின்னாடி வந்தானே. மாப்பிள்ள எங்க சித்தப்பா தான், இல்ல எங்க ப்ரோ தான். இவரு மாப்பிள்ளையா? பாக்கிறதுக்கு 50-60 வயசு மாதிரி இவரு மாப்பிள்ளையா? இருக்கும் போலாம் இறங்குங்க. நம்ம தங்க போற லாட்ஜி தான், வாங்கப்பா. இதானா சூப்பரா இருக்குதா? என்னடா ஏப்பா வண்டி புரிய இடமே இவ்வளவு பெருசா இருக்குதா? அதான் அப்படிதான், வா ஹோட்டல் வந்து பாரு.
பிரிச்சுத்தரேன்டா பொண்ணு இருக்கு அவர் யாரும் தெரியாதா உனக்கு? தெரிஞ்சா கேப்பனா? நம்ம ஊர்ல காந்தி எப்படியோ சிங்கப்பூர்ல அவரு. ஓஹோ அப்படியா? அப்படிதான்ப்பா. நீங்க கீ கொடுங்களேன். ஓகே சார். நீ மட்டும் துண்ணுகிறிய கொஞ்சம் கூட. நான் தர மாட்டேன். வாங்கப்பா வாங்கப்பா, இந்த லிப்ட் இருக்கு பாருங்க, ஏறுங்க. ஐயே லிப்ட் போகடா போகடா உள்ள போகடா. ஏய் இதுல நான் லிப்ட்ல போனது இல்லடா கன்சாமியா. நான் மட்டும் நான் தினமா போயின்னுறேன். நானே பஸ் தான், நான் மூதாவியா. நீனா ரூம் வந்துச்சு, போங்க போங்க. பெட்டுதிக்காத ஜஸ்ட் ரூம்ஸை பற்றி ஃபுல்லாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுமா உங்களுக்கு படி ரூம்ஸ் எல்லாம் கம்ஃபர்டபுள் தானே? ஓகே மேம், ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் சார். சார் லைட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நல்ல தேங்க்ஸ்ப்பா. இப்போ டிவி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, எப்படின்னா இது வந்து நீங்கள் இப்படி பார்க்கணும்னு கிடையாது, நம்ம மோடு வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக மூவ் பண்ணிக்கலாம், எந்த டைரெக்ஷன் வேணாலும் நீங்கள் அந்த டைரெக்ஷனுக்கு மூவ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் நம்மள்ட்ட வாட்டர் கெட்டல்ஸ் இருக்குது ஃபார் ஹாட் வாட்டர்ஸ்க்கு, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு ரிசப்ஷன் நம்பர் 100 ஃபே, எக்ஸாக்ட்லி அது நம்ம கொஞ்சம் பெக்யூலராக இருக்கும் இந்த நம்பர் அப்படி சொல்லிட்டு அந்த இது ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம் நாங்கள். ஐ ஹோப் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ப்ளஸ் நம்ம ரூம்ஸில் வந்து ஃப்ரெஷ் வென்டிலேஷனுக்காகவும் நம்ம வந்து இந்த கிரில் போட்டிருக்கோம் நம்ம. ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஏர் வர்றதுக்காக நீங்கள் இந்த இந்த நெட்டு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தெர் வில் பி நாட் மஸ்கிட்டோஸ், அதெல்லாம் வந்து எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. சரி பிரதர், இப்போ கோவிலுக்கும் நம்ம ரூமுக்கும் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ்? ஆக்சுவலாக நம்ம கோவிலுக்கும் ஹோட்டலுக்கும் ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ் தான், 4 கிலோமீட்டர்ஸ் தான். ட்ராவலிங் ஹவர்ஸ் நீங்கள் காரில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 minutes குள்ளாரையே நீங்கள் ரீச் பண்ணிவிடுங்க டூரிங் திஸ் பிஸி ஆப்ரேஷன் டைமில் கூட. ஏன்னா ஜஸ்ட் ஸ்ட்ரைட் ரோடு தான், எண்ட் ஆஃப் த ரோடு நீங்கள் வந்து கோயில் தான் இருக்குது. ஸோ அப்போ உங்கள் ஹோட்டலோட மெயின் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் எதாவது சொல்லுவீங்க? ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஹோட்டல்ஸுமே இல்லாத ஒரு ஃபெசிலிட்டிஸ் நம்ம வச்சுருக்கோம். எப்படின்னா நம்ம எல்லா ஹோட்டல்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க, டாய்லெட்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸ் நீங்கள் வந்து அட்டாச்சாக தான் பார்த்துருப்பீங்க. நம்ம ஹோட்டலில் மட்டும்தான் டாய்லெட்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸ் வந்து செக்ரிகேட் பண்ணியிருப்போம். நானே பார்க்கல. ஆமாம், அந்த ஒரு ஆப்ஷன் பாருங்க பாருங்க, அந்த ஆப்ஷன் தான் நம்மள்ட்ட இது பண்ணுவோம்.
நம்மள்ட்ட வந்து ரெண்டு மூணு கேட்டகரியாக நம்ம வச்சுருக்கோம் ரூம்ஸு. ஓகே, ஷூட் ரூம். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த ஷூட் ரூம், இதே மாதிரி இன்னொரு ஷூட் ரூம் தான் உங்களுக்கு செகண்ட் ரூமை கொடுத்துருக்கேன். செகண்ட், ஆமாம், நீங்கள் போகும்போது உங்களுக்கு தெரியும் சேம் ரூமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதர் கேட்டகரி வந்து நம்ம டீலக்ஸ் ரூம் வச்சுருக்கோம். ஓகே, அது கேட்டகரி வந்து சிங்கிள் ஆக்குபன்சிக்காக சிங்கிள் பெட்ரூம்னு தனியாக வச்சுருக்கோம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா எல்லா ரூம்ஸ்லேயும் டாய்லெட் பாத்ரூம் செக்ரிகேட்டாக தான் இருக்கும். தனித்தனியாக தான் இருக்கும். ஆமாம். ஓகே, அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ஹோட்டலில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா சவுண்ட் ப்ரூஃப் இருக்கிறதுனால, ஸோ வெளில இருக்கிற அந்த சவுண்ட் நாய்ஸஸ் எதுவுமே உங்களுக்கு கேட்காது. ஈவன் ஆம்புலன்ஸ் போனால் கூட அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்காது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபார் எனி அசிஸ்டன்ஸ் லெட் மீ நோ. ஐ எம் சதீஷ், ஐ எம் தி ஜிஎம் ஆஃப் த ஹோட்டல். ஹாப்பி டு ஹெல்ப் யூ வித் தட். தேங்க்யூ ஸோ மச் சார். ஹாவ் அ கிரேட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நல்ல ஸ்டே பண்ணுங்க, கம்ஃபர்டபுள். தேங்க்யூ சார். ஹலோ ஐயோ, என்னடாப்பா அப்படி கத்துறா? சோகத்துல இருக்க உங்களுக்கு சந்தோஷமா இருக்கான்? பெரிய சந்தோஷமா இருக்கியா? வா, வேற பொண்ணு பாத்துக்கலாமா? அப்படியா சொல்ற? வேற பொண்ணு கிடைக்குமா? வாப்பா பாத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் ஹோட்டல் அக்ஷித் இன்ல தான் தங்கி தங்கியிருக்கோம். நாங்கள் சும்மா அந்த ப்ரொமோஷனுக்காக பேசலை, உண்மையிலே எங்களுடைய சொந்த ரிவ்யூ தான். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் தஞ்சாவூர் வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே ஸ்டே பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் வந்து இந்த வெல் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கிறாங்க. மறக்காமல் தஞ்சாவூர் வந்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.